பத்து லட்சம் டெபாசிட்டுக்கு 3.14 லட்சம் வட்டி. எஸ்பிஐயின் சிறப்பான திட்டம் என்னங்கிறத இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம டுடேஸ் தகவல் சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வங்கியின் ஃபிக்ஸட் டெபாசிட் அல்லது டேர்ம் டெபாசிட் என்பது ஒரு சிறந்த முதலீட்டு முறையாகும். வங்கியில் இத்தகைய எஃப்டிகள் மூலம் முதலீடு செய்வது பாதுகாப்பான மற்றும் நிலையான வருமானத்தை பெற வழிவகுக்கிறது. நாட்டின் மிகப்பெரிய வங்கியான எஸ்பிஐ தனது ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டை கவர்ச்சிகரமானதாக மாற்றுவதற்காக வட்டி விகிதங்களை உயர்த்தியுள்ளது. வங்கி எஃப்டி கணக்கில் ஒரு மொத்த தொகையை டெபாசிட் செய்து உங்கள் அசல் தொகைக்கு நிலையான வட்டியை பெறலாம். இது தவிர நீங்கள் 5 ஆண்டுகளுக்கு எஃப்டி செய்திருந்தால் நீங்கள் வரி விலக்கு பெறலாம். எஸ்பிஐ அதன் வாடிக்கையாளர்களுக்கு 5 ஆண்டு எஃப்டிக்கு 5.50% வருடாந்திர வட்டியையும் மூத்த குடிமகனுக்கு 6.3% செலுத்துகிறது. எஃப்டி கால்குலேட்டரின் படி நீங்கள் 5 ஆண்டுகளுக்கு 10 லட்சம் ரூபாய் மொத்த வைப்பு தொகையை எஸ்பிஐயில் டெபாசிட் செய்தால் அந்த கால முடிவில் உங்களுக்கு 13,14,067 ரூபாய் கிடைக்கும். இதோடு 3.14 லட்சம் ரூபாய் வட்டி கிடைக்கும். அதே சமயம் நீங்கள் ஒரு மூத்த குடிமகனாக இருந்தால் 10 லட்சம் ரூபாய் எஃப்டிக்கு 5 வருட முடிவில் 13,66,900 ரூபாய் கிடைக்கும். இதில் வட்டி மூலம் ரூபாய் 3,66,900 வருமானமும் கிடைக்கும். மேலும் எஸ்பிஐ வங்கியானது மூத்த குடிமக்களுக்கான எஸ்பிஐ பி கேர் என்னும் சில்லறை டேர்ம் டெபாசிட் அல்லது ஃபிக்ஸட் டெபாசிட்டில் திட்டத்தை வழங்குகிறது. இந்த திட்டத்தின் மூலம் 5 ஆண்டுகள் அல்லது அதற்கு மேல் எஃப்டி கணக்கில் முதலீடு செய்பவர்களுக்கு 0.5% கூடுதலாக 0.30%, அதாவது 0.80% கூடுதல் வட்டி வழங்கப்படுகிறது. இந்த திட்டத்தை செப்டம்பர் 30, 2022 வரை வங்கி நீடித்துள்ளது. வங்கிகளில் ஃபிக்ஸட் டெபாசிட் அல்லது டேர்ம் டெபாசிட் பாதுகாப்பானதாக கருதப்படுகிறது. எஃப்டியில் 5 ஆண்டுகளுக்கான வரி சேமிப்புக்கு பிரிவு 80C-இல் வரி விலக்கு கிடைக்கும். இருப்பினும் எஃப்டி மூலம் கிடைக்கும் வட்டிக்கு வரி விதிக்கப்படும். ஸோ வந்து அந்த அமௌண்ட்டுக்கு நீங்கள் எஃப்டியில் ஃபிக்ஸ்ட் டெபாசிட் போடுறீங்கன்னா, ஸோ 10 லட்சம் போடுறீங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு வந்து 80C படி உங்களுக்கு வரி விலக்கு கிடைக்குது. ஸோ அந்த அமௌண்ட்டுக்கு டெபாசிட் பண்ணுற அமௌண்ட்டுக்கு, ஆனால் கிடைக்கிற வட்டிக்கு வந்து உங்களுக்கு வந்து வரி வந்து விதிக்கப்படும் அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு 10 லட்சரூபா வந்து 5 லட்சரூபாய்க்கு டெபாசிட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து 3.5 லட்சம் வந்து வட்டியாக வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு இந்த எஸ்பிஐ வந்து சொல்லி ஏற்கனவே அறிவிச்சிருந்தாங்க. ஸோ அதனுடைய அந்த திட்டத்தை வந்து மேலும் வந்து செப்டம்பர் 30 வரைக்கும் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து கண்டிப்பாக வந்து பணம் இருக்கிறவங்க இதில் வந்து டெபாசிட் பண்ணலாம். ஏன்னா வங்கியில் தான் நம்ம போடுறோம், அதனால் சேஃபு. ஸோ எஸ்பிஐ வங்கியில் டெபாசிட் பண்ணுறது உங்களுக்கு இவ்வளோ வட்டி வீதத்தை கொடுக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து இது அனைவருக்கும் ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நம்புகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இது போன்று வேறொரு வீடியோவில் சந்திப்போம்.